ஆலமந்தார் என்னும் ஆசாரியிடத்திலே கற்றுக்கொண்டார். காலக்ஷேபம் அனுபவிப்பது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான். காலக்ஷேபம் ஆசாரியரிடத்திலே கேட்பது, அதனுடைய பிரயோஜனம் என்பது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும். இந்த ஆயுசு உள்ளவரைக்கும் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே நமது சொரூபம். இதுதான் பிள்ளை லோகாச்சாரியர், கைங்கரியம் தான் நித்தியம், நித்தியமாக பிரார்த்தித்தே வர வேண்டும் தெரிவிச்சிருக்கார். அந்த கைங்கரியத்துக்கு தான் எம்பெருமான் உகக்கிறான். அப்படி திருக்கச்சி நம்பிகள் ஆலமந்தாரிடத்திலே எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு இன்னும் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும் அவருக்கு ஆசை. அவருக்கு இந்த சம்சாரத்துல இருந்து ஓடணுங்கிற ஆசையே இல்லை. தேவபெருமாளுக்கு இன்னும் கைங்கரியம் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். சரி, திருவாள விட்டா வீசலாமே, விசிறி வீசும் கைங்கரியம். பெருமாளுக்கு விசிறி வீசும் கைங்கரியம். முதல்ல ரங்கநாதனுக்கு போய் விசிறி வீசுறார். ரங்கநாதன் சொல்றார், உபயகாவேரி மத்தியத்துல இருக்கேன், வடதிற்கு காவேரி தென்றிற்கு காவேரி, இரண்டு காவேரிக்கு மத்தியத்துல இருக்கிறதுனால எனக்கே குளிர்றது, அதனால இந்த கைங்கரியத்தை நிறுத்தும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. சரி, இந்த கைங்கரியத்தை யாருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருமலைக்கு போறான். திருமலைக்கு போன திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருவாரூர் வட்டத்தை வீசுறார். அவருக்கு வீசினா அவர் சொல்றாரா, ஆண்டாளுடைய பாசுரம் உங்களுக்கு தெரியுமாங்கிறார். புலிகருவி வேங்கடத்தையும் கோவிந்தன் குணம்பாடி அலியத்த மேகங்கால் அவிகார் திருப்பேனே அப்படிங்கிறாராம். புலிகருவி வேங்கடம், ஏற்கனவே இங்க அருவிகளினால ஜலம் கொட்டுறது குளிர்றது, எனக்கு இங்க விசிற வேண்டாங்கிற, அதனால இப்படி எல்லாருமே விசிற வேண்டாம் விசிற வேண்டாம், இந்த கைங்கரியத்தை நான் யாரு போய் செய்யறதுன்னு திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறார். அப்ப திருவேங்கடவன் சொல்றாரா, உங்களுடைய கைங்கரியத்தை எதிர்பார்த்தே ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார், அவர்தான் தேவப்பெருமாள் என்னும் பரதராஜ பெருமாள். காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியுள்ள அத்திவரதர் பிரம்மா யாகம் செய்யும் போது யாகத்தின் மத்தியத்திலே ஆகவனிய குண்டத்திலிருந்தே எழுந்துருளியவர் தான் அத்திவரதர். அத்திவரதருடைய சேவை கூட ஜூலை 1 இருந்து ஆரம்பம், 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதர் சேவை கொடுக்கிறார். அக்னி மத்தியத்துல இருந்து வந்ததுனால அவருடைய திருமேனி எப்பொழுதும் தகதகன்னு இருக்குமா, அதனாலதானே அவருக்கு வந்து இந்த விசிறி வீசும் கைங்கரியத்தை போய் நீர் செய்யும்